Morning students, today I am going to explain general entry for 11th accountancy subject. The general governing previous class and the moon class the mother and the general of the illustration I would like to the path of the yellow was a complicated one general and every song will not be good on the topic. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தசிய ட்ரேடர் ஒரு ட்ரேடர்னா என்ன அப்படின்னா வர்த்தகம் அந்த ஏதாவது தொழில் வச்சு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறது அதான் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனந்தசிய ட்ரேடர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆகுது, இட் மீன்ஸ் ட்ரேடர். ஆனந்தசிய ட்ரேடர் இன் டெக்ஸ்டைல், அவர் என்ன ட்ரேடிங் பண்ணுறாரு அப்படின்னா டெக்ஸ்டைல் அப்படிங்கிற அந்த ட்ரேடிங் அவர் என்ன சார் பண்ணுறாரு. டெக்ஸ்டைல் அப்படின்னாலே என்னன்னா துணி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அப்போது ஃபார் த ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன் பாஸ் ஜான்வரி ஃபார் த மந்த் ஆஃப் ஜான்வரி 2018 அப்படின்னு சொல்லி இதில் இருக்குது. இப்போ நீங்கள் கவனிக்கிறேன், அதாவது மந்த் ஆஃப் ஜான்வரி 2018 அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஜான்வரி பாருங்கள், கமர்ஷியல் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு 70,000 இருக்குது. கமர்ஷியல் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான் அர்த்தம். இதை நம்ம டெய்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கமர்ஷியல் அப்படிங்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கமர்ஷியல் அப்படின்னாலே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான். இப்படி தான் அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம தான் அதை வந்து நினச்சிடணும், கிளியர் பண்ணணும். அப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆனால் யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல ஒரு க்வெஸ்டின் மார்க் இருக்குது. யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆனந்த் தான் நினச்சாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே ஆனந்தசிய ட்ரேடர் இன் டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க தெளிவாக. அப்போ ஆனந்த் தான் நினச்சிருப்பாரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். கமர்ஷியல் அப்படின்னாலே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து கேஷ் வந்துருக்கு பிஸ்னஸில், பிஸ்னஸில் வந்து என்னது இருக்குது கேஷ் வந்துருக்கு. கேஷ் வந்துருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அசட்னு அர்த்தம். நான் இங்கே வந்து ஜான் இந்த கோல்டன் ரூல் அக்கௌண்டிங் ஃபார் த கோல்டன் ரூல் வந்து எழுந்திருக்கேன் எழுதியிருக்கிறேன். பர்சனல் அக்கௌண்ட் ரியல் நாமினல் அப்படின்னு சொல்லி இருக்குது. பர்சனல் அக்கௌண்ட் உங்களுக்கு என்னென்னு தெரியும், அதில் மூணு அக்கௌண்ட் இருக்குது. இது ஏன் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் வந்து நினச்சிடும் செட் ஆகும் அப்படிங்கிறக்காங்க. அதில் என்ன இருக்குது நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட், ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட், அடுத்தாலும் ரெப்ரஸன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட், இந்த மாதிரி ஒரு மூணு அக்கௌண்ட் இருக்குது. அப்போ அந்த ரியல் அக்கௌண்ட்டில் டேஞ்சபிள் அசட் இன்டேஞ்சபிள் அசட் இருக்குது. நாமினல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் இன்கம் அண்ட் கெயின் அப்படின்னு சொல்லி இதில் நினச்சது இருக்குது. ஃபஸ்ட்டு கேஷ் வந்து அசட்னு சொல்லிட்டேன், கேஷ் வந்து எப்படி அசட்டு. அப்போ அசட்னா அதை ரியல் அக்கௌண்ட்டில் கரெக்டாக நினச்சிங்க பிஸ்னஸ்ல கேஷ் வருதா இல்லை வெளியில் போதா அப்படின்னா ஆனந்த் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது முத முத என்ன பணம் போடுறாரு, அந்த பணம் போடுறத கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் போடணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஆனந்த் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்கிறாரு கேபிட்டல் வந்து கொடுக்குறாரு, ஆனந்த் தான் பணம் கொடுக்குறாரு. பிஸ்னஸ்க்குள்ளே இப்போ என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும். பிஸ்னஸ்க்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா கேஷ் வந்து நினச்சது பிஸ்னஸ்க்குள்ளே வருது. கேஷ் வந்து பிஸ்னஸில் வருது அப்படின்னா கேஷ் வந்து ரியல், ரியல் மீன்ஸ் அசட்டு, ஓகேவா. அப்போ வந்து கேஷ் வந்து பிஸ்னஸில் வருது அப்படிங்கிறதுக்கு வரதுக்கு என்ன ரூல் அப்படின்னா வாட் கம்ஸ் இன், இதுக்கு தமிழில் என்னென்னா உள் வருவனை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ கேஷ் வந்து உள்ளே வருது, வாட் கம்ஸ் இன்ங்கிறது டெபிட்டில் இருக்குது. அப்போ நம்ம எடுத்துணும் கேஷையும் டெபிட் எடுக்கணும். ரேட் நம்பர் வந்து 1118 கேஷ் அக்கௌண்ட்டா அப்படின்னு சொல்லி தான் இருக்கு. அடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஆனந்த் வந்து என்னது ஒரு பர்சனை குறிக்கி, ஆனந்துங்கிறது வந்து ஒரு ஆளுடைய நேம் குறிக்கி. அந்த ஆனந்தை எங்கே கொண்டு வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட் வைக்கணும். பர்சனல் அக்கௌண்ட் என்னென்னு பார்த்தா நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட், இப்போதைக்கு இவங்க பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டை வச்சாச்சு, அப்புறம் ஆனந்த் வந்து பிஸ்னஸுக்கு பணம் தாராளா இல்லை பணம் பெறுதாரா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ஆனந்த் தான் நினச்சாரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணார், அவர் தான் பணம் போடுறாரு. பணம் போடுறதுல என்ன அர்த்தம், பணம் தாராங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆனந்த் வந்து பணம் பெறலை, பெறதுக்கு வந்து ரிசீவர் பெறுபவர் அப்படின்னு அர்த்தம், கிவர் வந்து தருபவர். அப்போ ஆனந்த் வந்து தாராங்க, தாராங்க கிவருங்கிறது கிரெடிட்டில் இருக்குது. அப்போ ஆனந்தையும் கிரெடிட் வச்சிடணும். ஆனந்த் வந்து சும்மா பணம் தரல, அவர் வந்து கேபிட்டல் கொடுக்குறாரு. அதனால் ஆனந்தையும் கேபிட்டலும் சேர்த்து தான் அடிச்சிடணும் எழுதணும். ஆனந்த் ஏன் கிரெடிட் வச்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுப்போம். ஆனந்த் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் வைக்கிறோம், அவங்க வந்து கிவர், கிவர் கிரெடிட்டில் இருக்கிறனால ஆனந்தையும் அடிச்சிடறேன் கிரெடிட்டில் வைக்கிறேன். டூ ஆனந்த் நீங்கள் கிரெடிட் எழுதும் போது கொஞ்சம் இப்படி தள்ளு தான் நினச்சணும் எழுதணும். ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட், ஆனந்த் ஆனந்தோடைய கேபிட்டல்.
70,000 இருக்கு. அப்போ நீங்க என்ன செய்யுங்க 70,000 எழுதுங்க. அதே மாதிரி பிரிவியஸ் கிளாஸ்ல இருந்து என்ன செய்யுங்க 70,000 அப்படின்னு எழுதுங்க. இந்த எல்லா மீன்ஸ் லெட்டர் போடுவோம். இந்த ஜேர்னலுக்கு நம்ம என்ன செய்வோம் லெட்டர் போஸ்டிங் எழுதுவோம். அதாவது லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த லெட்டர் வந்து எத்தனாவது பேஜில் இருக்கு அப்படிங்கிற அந்த பேஜ் நம்பர் எழுதுறதுக்கு தான் இந்த காலம் பயன்படுத்துவோம். இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலில் நடக்கும். இப்போ நம்ம செய்கிறதும் ப்ராக்டிக்கல் தான் இல்லைன்னு சொல்லல. இப்போ வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டடிங் படிக்கிறோம் இல்லையா, அதனால் வந்து இதில் வந்து நம்ம இதை வந்து நம்ம எழுதுறதில்லை. ஆனால் ஒரு ஆடிட்டர்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து எழுதுவாங்க. இதில் வந்து அந்த பேஜ் நம்பரெலாம் எழுதுவோம். இந்த காலம் எதுக்கு அப்படிங்கிறது நான் ஒவ்வொரு கிளாஸும் இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் எழுதிக்கிறேன், வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஜேர்னல் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ப்ராப்பராக நீங்கள் எழுதிச்சிடணும்னா நரேஷன் இருக்கும். நரேஷன் என்ன அப்படின்னா நரேஷன் மீன்ஸ் விளக்கம் குறிப்பு அப்படின்னு தமிழில் பேர். இந்த ஜேர்னலில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த நரேஷன் தான் எழுதுவோம். எழுதுவோம் ஸ்டார்ட் பண்ணும்போது பீயிங் அப்படின்னு எழுதுவோம். புக்கில் இது கிடையாது, இருந்தாலும் நம்ம எழுதுவோம். இது பழைய காலத்துலேருந்து இப்படி தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதே தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். அப்போ பீயிங் அப்படின்னு எழுதுங்க. என்ன நடந்திருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா ஆனந்த். பீயிங் பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் கேஷ். யார் ஆனந்த், அப்போ பை ஆனந்த் அப்படின்னு எழுதுங்க. நரேஷன் வந்து புக்கில் இருக்கிற மாதிரியே அப்படியே எழுதணும்னு இல்லை, இதை நம்மளே கிரியேட் பண்ண நரேஷன் தான். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இதில் வரணும். அதான் கூட இப்போ ஃபஸ்ட்டு ஜேர்னல் எப்படி வந்து எழுதிட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து பொறுமையாக கவனிச்சிங்கன்னா அந்த ஜேர்னல் எப்படி நான் அந்த ரூலை இந்த கோல்டன் ரூலை யூஸ் பண்ணி எப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்தா டேட் நம்பர் 2 போவாங்க. இது ஜான்வரியில் மந்த் ஆஃப் ஜான்வரி 1st எழுதியாச்சு. டேட் நம்பர் 2 போவாங்க. பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் அண்ட் கோ. எக்ஸ் அண்ட் கோன்னு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு நிறுவனத்துடைய பெயர். அதனால் எக்ஸ் அண்ட் கோன் போடுறது என்ன அப்படின்ட்டு யோசிச்சுடாதீங்க. எக்ஸ் அண்ட் கோங்கிறது ஒரு நிறுவனத்துடைய பெயர். அப்போ பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் அண்ட் கோ ஆன் க்ரெடிட் இருக்குது. ஒரு டிரான்சாக்ஷனில் ஆன் க்ரெடிட் அப்படின்னு வந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா கடன் நடவடிக்கை அப்படின்னு அர்த்தம். ஆன் கிரெடிட் வந்தாலும் என்ன அர்த்தம், கடன் நடவடிக்கை அப்படின்னு அர்த்தம். கடன் நடவடிக்கை அப்படின்னா நம்ம வந்து பொருளை வாங்கிடுவோம் ஆனால் காசு கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். அதனால் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஆன் கிரெடிட் சில இடத்துல இந்த ஆன் கிரெடிட்லாம் எழுதிட்டு இருக்க மாட்டாங்க, சும்மா வந்து எப்படி இருக்கும் பர்ச்சேஸ் குட்ஸ்ஃப்ரம் எக்ஸ் அண்ட் கோ அப்படின்னு சொல்லி அதாவது முடிச்சுடுவாங்க. ஆன் கிரெடிட்ங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி இது கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆன் கிரெடிட் அப்படின்னா கடன் நடவடிக்கை, கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, என்ன குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் எதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, எதுவுமே குறிப்பிட்டு சொல்லலை. என்ன வந்து ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு நினைச்சிடல சொல்லலை. அப்போ பர்ச்சேஸை பிஸ்னஸ்க்கு எப்படி எடுத்துக்கணும், எக்ஸ்பென்சஸாக நீங்கள் நினச்சிடணும் எடுத்துக்கணும். அப்போது டேட் நம்பர் 2 பர்ச்சேஸ் வந்து எக்ஸ்பென்சஸாக எடுத்துக்கணும்னு சொன்னேன். நேராக ரூல்ஸ் வாங்க, பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ் எங்கே இருக்குது, நாமினல் அக்கௌண்ட்டில் இருக்குது. அதாவது பர்ச்சேஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து நாமினலில் இருக்குது, பர்ச்சேஸ் வந்து எக்ஸ்பென்சஸ்ன்னு சொன்னேன். ஏன்னா பர்ச்சேஸ் வந்து நீங்கள் பர்சனலாக வைக்க முடியாது, அதே மாதிரி ரியல்லையும் வைக்க முடியாது. ஏன்னா ரியல்ங்கிறது ஆசைட்டு, பர்சனலுங்கிறது ஒரு பர்சனல் மட்டும்தான் மென்ஷன் பண்ணோம். அப்போ பர்ச்சேஸுங்கிறது பர்சன் சொல்ல முடியாது. பர்ச்சேஸுங்கிறது திங்ஸ் வாங்கிப்போம் அவ்வளோதான். பர்ச்சேஸுங்கிறது பிஸ்னஸ்க்கு என்ன, பர்ச்சேஸுங்கிற அந்த டேமை மட்டும் எடுத்துகிட்டு பிஸ்னஸ்க்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது எக்ஸ்பென்சஸ். அப்போ நாமினல் மட்டும் வச்சாச்சு, எக்ஸ்பென்சஸ் வந்து எங்கே இருக்குது, டெபிட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் பர்ச்சேஸிங் எழுதிச்சிடும், டெபிட்டில் தான் எழுதணும். அப்போ நீங்கள் எப்படி எழுதுறீங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எட்டா அப்படின்னு எழுதுறீங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எட்டா தெரியுது. அமௌண்ட் பார்த்து இதில் என்ன அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 30,000 நம்ம எழுதிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் எழுதிச்சிடும், என்ட்ரி பண்ணியிருக்கோம். ஆனால் 30,000 அமௌண்ட்டை நீங்கள் எழுதல, இன்னும் காசு கொடுக்கல. அதனால் ஏன் காசு கொடுக்கல அப்படின்னா ஒரு ஆன் கிரெடிட் எழுதிருக்கு, கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். சரி ஓகே, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எட்டாவது எழுதியாச்சு. அடுத்தால நீங்கள் என்ன நடந்திருக்குன்னா யார் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு பர்சன்லேருந்து நம்ம எடுத்துருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எஸ் எக்ஸ் அண்ட் கோ அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு நிறுவனத்துடைய பெயர். நம்ம வந்து இது எந்த அக்கௌண்ட்டில் வைக்க முடியும், எக்ஸ் அண்ட் கோ அப்படிங்கிறத எந்த அக்கௌண்ட்டில் வைக்க முடியும் அப்படின்னு பாருங்கள். பர்சனல் அக்கௌண்ட்டில் வைக்கலாம். பர்சனல் அக்கௌண்ட்டில் எந்த அக்கௌண்ட் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்டில் 3 இருக்குது. அது என்ன இருக்குன்னா நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட், ஆர்டிஃபிஷியல், இன்னொன்று ரெப்ரஸன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி 3 அக்கௌண்ட் இருக்குது. இதில் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்டில் வைக்கலாம். ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ரெக்கக்னைஸ்டு லாஸ் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க், பேங்க்கோடைய நேம் இருந்தாலோ இல்லை பேங்க்கு வந்தாலோ. அடுத்தால ஒரு ஃபேம், பிஸ்னஸ் கன்சர்னுடைய ஃபேம், அது பிஸ்னஸ் கன்சர்ன். ஒரு ஃபேமுடைய நேம் வந்தாலோ, ஒரு ஃபேமை குறிப்பிட்டாலோ. நெக்ஸ்ட்டு சேரிட்டபிள்,
இதெல்லாம் ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனை மென்ஷன் பண்ணி ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனோட நேம் வந்துருந்தாலும் அதை நம்ம என்ன செய்வோம், ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணு எக்ஸாம்பிள் வந்திருந்தா அப்போ நான் ஒரு நிறுவனத்துடைய பெயர் வந்துட்டு நான் சொல்லிட்டேன், அதில் பிஸ்னஸ் கன்சர்ன் சொன்னோம் இல்லையா, அந்த நிறுவனத்துடைய பெயர். அப்போ அது ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட், இப்போதைக்கு இது பர்சனல் அக்கௌண்ட், இதுக்குள்ள தான் ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் இருக்குது. அப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் ஆறு பர்சனல் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் இதை எங்கே வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அன்கோட் வந்து நம்ம தான் பொருளை வாங்கிப்போம். அப்போ பொருள் தரக்கூடிய நபர் யார், எக்ஸ் அன்கோ தான். பொருளை தரது யார், எக்ஸ் அன்கோ. அப்போ எக்ஸ் அன்கோ வந்து இது வந்து ரிசீவர்னால் பெறுபவர்னு அர்த்தம். எக்ஸ் எக்ஸ்கா எஸ் எக்ஸ் அன்கோ வந்து எதுவுமே என்ன சில எந்த பொருளுமே என்ன சில வாங்கலை. எஸ் எக்ஸ் அன்கோங்கிறவங்க நமக்கு தான் பண என்ன தராங்க அப்படின்னா பொருள் தராங்க, ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து தான் நம்ம எழுந்திருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸ்என்கோ வந்து எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னா, கிவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியும். கிவர் எங்கே இருக்குது அப்படின்னா கிரெடிட்டில் இருக்குது. அப்போ எக்ஸ்என்கோவே நீங்கள் என்ன செய்யுங்க, கிரெடிட் பண்ணுங்க. ஏன் இதை கிரெடிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ எக்ஸ்என்கோ எக்ஸ்என் எக்ஸ்என்கோ அக்கௌண்ட் கிரெடிட் அமௌண்ட்டு அதே தேர்ட்டி தௌசண்ட். நரேஷன் வந்து நம்ம ப்ரீஃபாக என்ன செஞ்சிடணும், டீட்டெயிலாக எடுத்துக்கிறோம். நரேஷன் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, பீயிங் குட்ஸ் பர்ச்சேஸ், என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சப்ஜெக்டாக நீங்கள் நினச்சிங்க எழுதுங்க, குட்ஸ் பர்ச்சேஸு. அப்புறம் நீங்கள் வெப் எழுதுங்க, குட்ஸ் பர்ச்சேஸு. யார்ட இருந்து, எக்ஸ்என் கோட இருந்து. அப்புறம் ஃப்ரம் எக்ஸ்என் கோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, கேஷ் ட்ரான்சாக்ஷனா கிரெடிட் ட்ரான்சாக்ஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னது கிரெடிட் ட்ரான்சாக்ஷன், ஆன் கிரெடிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுவோம். இதோட இந்த நரேஷன் வந்து வச்சுருக்கேன் கம்ப்ளீட் ஆகும். அப்புறம் டேட் நம்பர் த்ரீ பாருங்க, டேட் நம்பர் த்ரீ கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு 40,000 இருக்கு. கேஷ் வந்து பேங்க்ல இருந்து நம்ம நினைச்சிடும் டெபாசிட் பண்றோம், அதாவது பேங்க்ல பணத்தை போடுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ டெபாசிட் பண்ணிருக்கணும் பேங்க்ல 40,000. கேஷுங்கிறது என்ன அப்படின்னா, எந்த அக்கௌண்ட்ல வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியல் அக்கௌண்ட். நான் எல்லாமே பாருங்க கோல்டு குரூப் தான் வரேன், வேற எங்கேயும் போகல. கோல்டு குரூப் வச்சுதான் இந்த ஜேர்னல் எடுக்கிறேன். அப்போ இதை வந்து நம்ம நினைச்சிடலாம், மத பண்ண வேண்டாம். கோல்டு குரூப் நமக்கு என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஜேர்னல் என்ட்ரி வந்து நம்ம நினைச்சிடலாம், என்ட்ரி பண்ணுறோம். அப்போ மத பண்ணாமலே இண்டிவிஜுவலாக நம்ம நினைச்சிடலாம், எழுதக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நமக்கு நினைச்சிடும், டே பை டே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி போகும். அப்போது கேஷ் வந்து பிஸ்னஸ்க்கு அசட்னு சொல்லிட்டேன், அசட்னா ரியல் அக்கௌண்ட். பணம் அதுக்குள்ளே வருதா வெளியில் போகுதான்னு பாருங்கள். பேங்க்ல வந்து பணத்தை போடுறோம், பிஸ்னஸ்லேருந்து பணம் வந்து வச்சுது வெளியில் போகுது. எவ்வளோ மணி வெளியில் போகுதுன்னா 40,000 கேஷ் வந்து வெளியில் போகுது. அப்போ வெளியில் போகிறதுக்கு வந்து ரியல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வாட் கோசோன்னு இருக்குது. வாட் கோசோ வைக்கிறது கிரெடிட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் கேஷை நீங்கள் எடுத்துக்கணும், கிரெடிட்டில் தான் வைக்கணும். பேங்குங்கிறது ஒரு பேங்கு வந்தாலும் சரி, ஒரு பேங்குடைய நேம் குறிப்பிட்டிருந்தாலும் சரி தான், அதை நம்ம ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் ட்ரான்சாக்ஷனில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்போ அது பர்சனல் அக்கௌண்ட், பேங்குங்கிறது பர்சனல் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரிசீவரா கிவரா அப்படின்னு பார்ப்போம். பர்சனல் அக்கௌண்ட் ரிசீவர் கிவர் அப்படின்னு இருக்குது. பணம் வாங்குறதுனால பேங்க் வந்து என்ன அப்படின்னா ரிசீவர் அப்படின்னு சொல்லலாம். ரிசீவர் எங்கே இருக்குது அப்படின்னா டெபிட் இருக்குது. அப்போ பேங்க் வந்து நம்ம எடுத்துக்கணும், டெபிட் வைக்கணும். அப்போ 3118 எப்படி எழுதுறீங்க அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட் நெட்டா அப்படின்னு எழுதுறீங்க, பேங்க் அக்கௌண்ட் நெட்டா. உங்கள்கிட்ட வந்து பிஸ்னஸ் வந்து எல்லாம் மணி வெளியில் போகிறது கேஷு, வெளியில் போகிறதுக்கு வந்து வாட் கோஸ் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, டூ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் அப்படின்னு எழுதுறீங்க. அமௌண்ட் வந்து 40,000 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம், அந்த 40,000 எழுதுங்க. கிரெடிட்டே என்ன செய்யுங்க, 40,000 அப்படின்னு எழுதுங்க. அந்த நரேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது எப்படி எழுதுறீங்க அப்படின்னா, பீயிங் என்ன டெபாசிட் பண்ணியிருக்கோம், கேஷு, கேஷ் டெபாசிட்டர். யார்கிட்ட டெபாசிட் பண்ணியிருக்கோம், பேங்கில், கேஷ் டெபாசிட்டர் இன் பேங்க் அப்படின்னு சொல்லி இந்த நரேஷன் நீங்கள் என்ன செய்யுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்போ அந்த ஜேர்னல் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத எழுதிருக்கோம். பேங்க் வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட், அதாவது பர்சனல் அக்கௌண்ட் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். அப்போ பேங்க் வந்து நம்ம நினைச்சிடுவோம் ரிசீவரா கிவரான்னு பார்க்கும்போது நம்ம தான் பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணுறோம். அப்போ பணம் வாங்கக்கூடிய நபர் யாரு, பேங்க் தான். அதனால பேங்கை ரிசீவர் பண்ணுறோம், ரிசீவர் டெபிட்டாக இருக்கு, பேங்க்லையும் டெபிட்டில் வைக்கிறோம், ஓகேங்களா. அப்புறம் கேஷ் வந்து அசட்டு, அசட்னா ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்ல பணம் நம்ம வந்து வெளியில் போகுதா இல்லை நமக்குள்ள வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ல டெபாசிட் பண்ணுறோம் இல்லையா அந்த ட்ரான்சாக்ஷனில், அப்போ மணி வந்து நம்மளோட இதை செய்யணும் வெளியில் போகுது. அப்போ வெளியில் போகிறது ரூல் என்னது, வாட் கோஸ் அவுட். வாட் கோஸ் அவுட் எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. அதனால் நம்ம எழுதுகிறோம்,
இந்த கேஷையும் கிரெடிட் வச்சுக்கணும். இப்படி தான் ஒவ்வொரு ஜர்னலையும் நம்ம என்ன செய்யணும், ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து டேட் நம்பர் 3 வரை எழுதிருக்கோம் இல்லையா, டேட் நம்பர் 4 எழுதுறதுக்கு நம்ம இதை ரப் பண்ணிட்டு அடிச்சிடலாம். டேட் நம்பர் 4 வந்து எழுதலாம். கேஷ் வந்து எங்கே வரணும், ரியல் அக்கௌண்ட் அசட்டு, அதனால் ரியல் அக்கௌண்ட் வரணும்.
பணம் உள்ள வர்றதுக்கு என்ன ரூல் பார்த்தீங்கன்னா, வாட் கம்ஸ் இன், வாட் கம்ஸ் இன் எங்க இருக்குன்னா டெபிட்ல இருக்கு. அப்போ கேஷை நீங்கள் அடிச்சிடணும், டெபிட் பண்ணணும். அப்போ 5118ல நீங்கள் வந்து கேஷ் அமௌண்ட் நீங்கள் அடிச்சிங்க, டெபிட் பண்ணுங்கள். அப்போ கேஷ் அமௌண்ட் டெட்டா, கேஷ் அசட்டு. பணம் உள்ள வரதா வெளியில் போதும்னு பார்க்குறேன். பணம் வந்து என்னது உள்ள வருது, உள்ள வர்றதுக்கு வந்து ரூல் என்ன, வாட் கம்ஸ் இன், வாட் கம்ஸ் இன் எங்க இருக்கு, டெபிட்ல இருக்கு. டெபிட்ல இருக்கிறதுனால கேஷை நான் டெபிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க், பேங்க் எந்த அக்கௌண்ட்டு, பர்சனல் அக்கௌண்ட்டு. பர்சனல் அக்கௌண்ட்டில் என்ன, அது ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்டு. அது வந்து அதுக்கப்புறம் ரிசீவராக கிவரான்னு பார்க்குறோம். பணம் தரதுனால பேங்க் வந்து கிவர்னு சொல்கிறோம். கிவர் எங்கள் குரூப்பில் கிரெடிட்டில் இருக்குது. அப்போ பேங்க்கு நம்ம எடுத்துகிறோம், கிரெடிட் பண்ணுறோம். ட்ரூ பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டு அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ போட்டிருக்கு, வித்ட்ரா 5000 நம்ம எடுத்துக்கிறோம், வித்ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ 5000 நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி கிரெடிட்லையும் 5000 என்ட்ரி பண்ணுங்கள். டைரக்ஷன் வந்து பீயிங் கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க், கேஷ் வித்ட்ரா எங்கே இருந்து, பேங்க் இருந்து. அப்போ கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் அப்படின்னு சொல்லி எழுதி இந்த நரேஷன் நீங்கள் எழுதிங்க, கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து டேட் நம்பர் 6 பார்த்தேன், கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சிமிலராக இருக்குது, ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பர்சனல் யூஸ் அவைலபிள் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்ம கேஷ் அமௌண்ட் இருந்திருக்கோம், பேங்க் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன பர்பஸ்க்காண்டி வித்ட்ரா பண்ணியிருக்கோன்னா பர்சனல் யூஸ் அப்படிங்கிறதுக்காண்டி, பர்சனல் யூஸ் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பர்சனல் யூஸ் அப்படின்னா சொந்த செலவு அப்படின்னு சொல்லி அர்த்தம், அதாவது ஓன் எக்ஸ்பென்சஸ், அதாவது சொந்த செலவு அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் எப்படி அந்த ஒரு ட்ரான்சாக்ஷனில் பர்சனல் யூஸ் வந்தாலே நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னா ட்ராயிங் எடுக்கணும். நம்ம படம் வரையிறது இல்லையா ட்ராயிங், அதே ஃபீலிங்கை தான் இதில் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல அக்கௌண்டிங் டைமில் ட்ராயிங்னா என்ன அர்த்தம்னா பணம் எடுத்தல் அப்படின்னு இருக்கும். சரி, இது ஏன் பர்சனல் யூஸ் வந்தோடனே ட்ராயிங் எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ராயிங் முதல்ல என்ன அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட். என்னடா அவர் பர்சனே குறிப்பிடலை, ஆனால் நீங்கள் எப்படி பர்சனல் அக்கௌண்ட் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் பர்சனல் வந்து இது குறிப்பிடுது. எப்படி வந்து மென்ஷன் ஆகுது அப்படின்னா இன்டைரக்டாக மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த பர்சனல் சொந்த செலவுக்காண்டி பிஸ்னஸ்லேருந்து பணம் யார் எடுப்பான்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்கள். சொந்த செலவுக்காண்டி பணம் வந்து யார் எடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஓனர் தான் எடுப்பார். இங்கே ஓனர் யார், ஆனந்த். ஆனந்த் தான் குறிப்பிடுறாங்க. சரி, இப்போ நம்ம ஆனந்தம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஆனந்த் வந்து நம்ம டெபிட் பண்ணலாம், ஆனால் அது வந்து மிஸ்டேக் ஆகும். ஏன்னா ஓனர் பேரும் ஆனந்தாக இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து கஸ்டமர் பேரும் எப்படி இருக்கும், ஆனந்தம் இருக்கும். அப்போ வந்து நம்ம சேனலை வந்து வெரிஃபை பண்ணும்போது இது வந்து ஓனரா இல்லை கஸ்டமரா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ராயிங் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நம்ம சொல்லுவோம், யூஸ் பண்ணுறோம். ட்ராயிங்னா பணம் எடுத்தது, மறைமுகமாக அந்த ஓனர் தான் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது. அப்போ ட்ராயிங்கும் வந்து பர்சனல் அக்கௌண்ட்ல 3 அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதாவது ட்ராயிங் எந்த அக்கௌண்ட் அப்படிங்க அப்படின்னா நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட். இது இட் இஸ் ஒன்லி ஹியூமன் பீயிங் ஒன்லி, இட் இஸ் மென்ஷன் ஹியூமன் பீயிங் ஒன்லி, இட் மென்ஷன்ஸ் ஹியூமன் பீயிங் ஒன்லி, மனிதனை மட்டும்தான் அதை குறிக்கிது. அப்போ வந்து இந்த இடத்துல ட்ராயிங்கிறது யாரை குறிப்பிடுது, மறைமுகமாக ஆனந்தங்கிற அந்த உரிமையாளரை குறிக்கிது. உரிமையாளர் எங்கேருந்து எடுத்திருக்காங்க, பேங்க்லேருந்து பணம் எடுத்திருக்காங்க. பேங்க்லேருந்து பணம் எடுத்தால் பிஸ்னஸ்க்குள்ளே தான் வரும், இந்த இடத்துல பிஸ்னஸ்க்குள்ளே வரும்னு சொல்லி பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு பேர்சனல் குறிக்கும் இல்லையா, டேரெக்டாக பர்சனலாக கொண்டு போங்க. ரிசீவராக கிவரா அப்படிங்கிறது தான் மென்டாலிட்டியில் இருக்கணும். ரிசீவராக கிவரானா பணம் பெறக்கூடிய நபர் யார், உரிமையாளர், ப்ரொப்ரைட்டர். அப்போது ப்ரொப்ரைட்டர் எடுக்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து ரிசீவர் வைங்க. அப்போ ரிசீவர் எங்கே இருக்கிறவங்கள டெபிட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இது எழுதும்போது ட்ராயிங் அக்கௌண்ட் எண்டாகுது, அமௌண்ட் வந்து எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 வந்து நம்ம எடுத்துருக்கோம், பேங்க்லேருந்து எடுத்துக்கோம். அப்போ நீங்கள் 4000 அப்படின்னு எடுங்க. இதை ரிப்பீட் அகை நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஒரு ட்ரான்சாக்ஷனில் பர்சனல் யூஸ் வந்தாலே நீங்கள் ட்ராயிங் அப்படிங்கிற வேலை தான் யூஸ் பண்ணணும். அந்த பர்சனல் யூஸ் தான் என்ன அர்த்தம்னா உரிமையாளர், ப்ரொப்ரைட்டர் தான் எடுத்திருக்காரு. மணி டேக்கன் ஃப்ரம் பேங்க், அதாவது மணி வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா பேங்க்லேருந்து எடுத்துருக்காங்க. சரி, அது இருக்கட்டும். ஆனால் அந்த யார் எடுத்திருக்கா அப்படின்னா ப்ரொப்ரைட்டர் தான் எடுத்திருக்காங்க.
கஸ்டமர் நேமா இல்லை ஓனர் நேமா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஓனர் தான் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி அதுக்கு ஒரு டிராயிங் சொல்லியிருக்காங்க. இதில் தமிழில் அந்த டிராயிங் அர்த்தம்னா எடுத்தல், எடுப்பு அப்படின்னு அர்த்தம். டிராயிங் தான் எடுப்பு, எடுத்தல் அப்படின்னு அர்த்தம். மணி எங்கேருந்து எடுத்துருக்கிறாங்க? பேங்க்லேருந்து நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க? எடுத்துருக்காங்க. அப்போ பேங்க்லேருந்து நம்ம எடுத்துக்கணும். பேங்க் வந்து பர்சனல் பண்ணுவாங்க, டிராயிங் பர்சனல் பண்ணுறாங்க, நேச்சுரல் பர்சனல் பண்ணுறது. பேங்க் வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சனல் பண்ணுறது. பேங்க் வந்து ரிசீவராக கீவரானு பார்த்தோன்னா பணம் தராதனால பேங்க் வந்து எங்கே கீவர், கீவர் எங்கே இருக்குது? கிரெடிட்டில் இருக்குது. அப்போ பேங்க் எங்கே வச்சுங்க? கிரெடிட் வாங்குங்க. அப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். அப்போ இங்கே வந்து அதே 4000 நீங்கள் வச்சுங்க, எழுதுங்க. நரேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது பீயிங் கேஷ் கேஷ் டேக்கன் ஃப்ரம் பேங்க் அப்படிங்கிறது. அது எழுதிட்டு இதில் மெயினாக எந்த வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் யூஸ் அப்படிங்கிற அந்த நேம் வந்து கண்டிப்பாக எழுந்திரணும், என்ட்ரு பண்ணிடணும். பர்சனல் யூஸ்னு வரல அப்படின்னா அதை ராங்காக போயிடும். அதனால் அந்த நரேஷன் வந்து நீங்கள் நினச்சிங்க பர்சனல் யூஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்மாக எழுந்திரணும், எழுதிடணும், எழுதிடணும். அப்போ இதில் நம்ம பர்சனல் யூஸ் அதான் கேஷ் வித்ட்ரா பண்ணியிருக்கோம், என்ன பர்பஸ் தாண்டி வித்ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும். அப்போது பர்சனல் யூஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க எழுதிருக்க. அப்போ அந்த பர்சனேஜும் போட்டால் ஓனர் தான் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ நம்ம டேட் நம்பர் 6 வரை எழுதிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டேட் நம்பர் 7 வந்து நம்ம நினைச்சோம் பார்ப்போம். எனக்கு எழுத இடம் வந்தால் அதனால இதை ரப் பண்ணிடுறேன். டேட் நம்பர் 7 பாருங்க, 7180. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா தவறு தவறு கிவர் அஸ் சேரிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. சேரிட்டிஸ்லாம் தொண்டு நிறுவனம்னு அர்த்தம். இப்போ இது வந்து சேரிட்டிஸ் எங்கே கொண்டு வைக்கலாம்? பர்சனல் அக்கௌண்ட்டில் ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் சொல்லலாம். ஏன்னா ஒரு பேங்க், அடுத்த பிஸ்னஸ் கன்சர்னு, அடுத்த ஒரு சேரிட்டிஸ் எது வந்துருந்தால் அது பர்சனல் அக்கௌண்ட்டில் ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் தான் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்போ இது பர்சனல் அக்கௌண்ட்டில் ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் இப்படி தான் நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் டவல் கொடுத்துருக்காங்களா? டவல்னால் நம்ம தவறு தோட்டம் இல்லையா, அந்த டவலை தான் அதை எழுச்சி குறிப்பிடுறாங்க. ஏன்னா இவங்க என்ன பிஸ்னஸ் கன்சர்ன் பண்ணுறாங்க? டெக்ஸ்டைல்ங்கிறத வச்சுருக்காங்க, டெக்ஸ்டைல். அப்போ வந்து இந்த இடத்துல டவல்னு கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல டவல்னு கொடுத்துருந்தா நீங்கள் டவல்னு எழுதக்கூடாது. நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணணும்னா ஸ்டாக்கும் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸோ இந்த ப்ராடக்ட்டோ ரிலேட்டடாக இருக்குன்னு பாருங்கள். டெக்ஸ்டைல் இங்கே வந்து டவல் கண்டிப்பாக அதை ரிலேட்டடாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும்னா ஸ்டாக்கு பிஸ்னஸ் வந்து கிவர்னு சொல்லிட்டாங்க, சேரிட்டி சேரிட்டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டவல் வந்து எங்கே போயிருக்கு? சேரிட்டிஸ் அப்படிங்கிற இந்த சேரிட்டிஸ் டவல் கிவர் ஆஸ் சேரிட்டிஸ் 3000 அப்படிங்கிறத நான் அந்த ரிப்பீட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு சின்ன எரர் வந்துருச்சு. சரி, இந்த சேரிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா தொண்டு நிறுவனம். தொண்டு நிறுவனத்துக்கு நம்ம ட்ரஸ்ட்டுக்கு நம்ம எடுத்துருக்கோம். என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குட்ஸு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், டவலை தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏன் டவல் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டவலுக்கும் இவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸுக்கும் ரிலேட் பண்ணுங்கள். இவங்க வந்து டெக்ஸ்டைல் பண்ணுறாங்க, இது வந்து எனது டவல். அப்போ குட்ஸு ஒன்று கொண்டு எனது ரிலேட் ஆகுது. அப்போ இதை கொண்டு கொண்டு இது சிம்பிளாக இருக்கிறதுனால இதை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கணும், ஸ்டாக். அப்போ அவங்க சேரிட்டிஸுங்கிறதே என்ன இதில் போகும் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்டில் ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்டில் கொண்டு போய் நினச்சிக்கோம் வைப்போம். ஏன்னா அது தொண்டு நிறுவனத்துடைய பெயர் வந்தாலும் ஆர்டிஃபிஷியல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இந்த சேரிட்டிஸ் வந்து என்ன ரிசீவ் பண்ணுறாங்க, டவல் அப்படிங்கிற ஸ்டாக்கை ரிசீவ் பண்ணுறாங்க. ஸ்டாக் என்ன டவல் அப்படிங்கிற ஸ்டாக்கை ரிசீவ் பண்ணுறதுனால எங்கே இருக்குன்னா ரிசீவர் வந்து டெபிட்டில் இருக்குது. அப்போ சேரிட்டிஸ் நான் நினச்சிடறேன், டெபிட் வைக்கிறேன். அடுத்த குட்ஸ் வந்து பிஸ்னஸ் வந்து எப்படி போயிருக்கு, வெளியே போயிருக்கு. ஏன்னா சேரிட்டிஸ்க்கு எடுத்து கொடுத்துட்டா குட்ஸ் வந்து எழுந்துடும், ரெடியூஸ் ஆகிடும். அப்போ டூ ரெடியூஸ் தான் குட்ஸ், குட்ஸ் வந்து எழுந்துட்டு வெளியே போயிடுச்சு. வெளியே போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன எழுதுறோம்னா பர்ச்சேஸ் எழுதுறோம். ஏன் பர்ச்சேஸ் எழுதுறோம் அப்படின்னா ஒரு பொருளை வாங்கினா வாங்கினது தான் பர்ச்சேஸு, பொருள் வாங்கினா பர்ச்சேஸை டெபிட் வைப்போம். அதே சமயத்தில் ஒரு பொருள் வந்து நமக்கு எழுந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா பர்ச்சேஸை கிரெடிட் வைக்கிறோம். அதாவது இது அசட்டு, அசட்டில் நம்ம வாட் போர்ஸ் கூட நினச்சிடலாம் எடுத்துக்கிறோம். ஏன்னா திங்ஸ் வந்து எழுந்திருக்கு, வெளியில் போயிருக்கு.
திங்ஸ் வெளியில் போனாக்க ரெண்டு ரீசன் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு பொருளை விற்றால் நம்மளோட ப்ராடக்ட் வந்து நம்மள்ட்ட என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். அதே சமயத்தில் நம்ம இந்த இடத்துல நினச்சிக்கலாம் ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணல. சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம எழுந்திருக்கோம், நம்ம ஸ்டாக்கை டொனேட் பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி. அப்போ இந்த இடத்துல பிஸ்னஸை பொறுத்தளவில் இப்போ என்ன ஸ்டாக் வந்து நினச்சது குறைஞ்சிருக்கு இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிடுவோம், ஸ்டாக்குன்னு சொல்கிறோம். இப்போ ஸ்டாக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பர்ச்சேஸ்னு எழுதுறோம். இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா பர்ச்சேஸிங் வந்து ஸ்டாக் வந்து என்ன இருக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஸ்டாக் குறைஞ்சிருக்கிறதுனால நம்ம அதை நினைச்சிடறோம் க்ரெடிட் பண்ணுறோம் பர்ச்சேஸை. அப்போ பி ஸ்டாக் அதாவது ப்ராக்கெட்ல டவல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன், கிவன் டு சாரிட்டிஸ் அப்படின்னு சாரிட்டிஸ்க்கு நம்ம எழுதிருக்கோம், இந்த ஸ்டாக் எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் நம்பர் 8ல ஷேர்ட் டேக்கன் ஓவர் பை த ஆனந்த் ஃபார் பர்சனல் யூஸ்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துல பர்சனல் யூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓனர் தான் எடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஓனர் பேர் என்னன்னா ஆனந்த், கஸ்டமர் நேமும் ஆனந்தா இருக்கலாம். அப்போ அது ஆனந்தா இல்லை ஓனரா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பர்சனல் யூஸ்னு சொல்லியாச்சு. பர்சனல் யூஸ்ல யாரை மென்ஷன் பண்ணுது, ஓனரை குறிப்பிடுது. எப்படி குறிப்பிடுதுன்னா டேரக்டாக குறிப்பிடல, மறைமுகமாக குறிப்பிடுது. அப்போ நீங்கள் எப்படி எழுதணும், ஓனர் தான் எடுத்துருக்காங்க எப்படி எழுதணும்னா டிராயிங் எழுதணும். இதில் வந்து டிராயிங்கிறது என்னென்னா எடுத்துருக்கோன்னு அர்த்தம், தமிழில் என்ன அர்த்தம்னா எடுத்துருக்கோம், படம் வரைதல் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடாது. அக்கௌண்டிங் டேமுக்குள்ள அந்த டிராயிங்கில் ஒரு வேர்ட் வரும்போது எப்படி எடுத்துக்கிடணும், எடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரி எடுத்துருக்காங்க, மறைமுகமாக யாரை குறிக்குது அப்படின்னா ஓனரை குறிக்கி. ஓனர் யார், ஹியூமன் பீயிங். அப்போ வந்து நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட்டில் நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட். அப்போ நீங்கள் வந்து ரிசீவராக கிவரான்னு பார்க்கும்போது ஓனர் எடுத்துருக்கனால ஓனர் தான் ரிசீவ் பண்ணுறாரு, ரிசீவர் டெபிட்டாக இருக்குது, அதனால் டிராயிங் அக்கௌண்ட் நெட்டாக எழுதுறீங்க. கிரெடிட் என்ன எழுதுறீங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து எழுதுருக்கு, ஓனர் எடுத்தாலும் ஸ்டாக் வந்து குறையதான் சரி. என்ன எடுத்துருக்காருன்னு ஷேர்ட் எடுத்துருக்காங்க. அப்போ ஷேர்ட் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து நினச்சது ரெடியூஸ் ஆகுது, அப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ ஸ்டாக்கு குறைஞ்சிட்டா பர்ச்சேஸ் வந்து நம்ம எழுதிடணும், கிரெடிட் பண்ணிடணும். அதனால் அதை கிரெடிட் பண்ணிட்டேன், ஏன்னா பொருள் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம ரியலாக பண்ணால் வாட் கோஸ் அவுட் கூட நீங்கள் நினச்சிடலாம் சொல்லலாம். அப்போ நீங்க வந்து நரேஷன் எப்படி எழுதிருக்கீங்க, பீயிங் ஷேம்பன் டேக்கன் ஷேர் டேக்கன் பை ப்ரொப்ரைட்டர். என்ன பர்பஸ் ஃபார் பர்சனல் யூஸ், சொந்த செலவு பண்ணி நம்ம சொந்த உபயோகம் பண்ணி எழுதிருந்திருக்காங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம் எடுக்கணும். நெக்ஸ்ட் டேட் நம்பர் 9 பாருங்க, சாரீஸ் போட்டு சாரீஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் எ ஃப்ரீ சாம்பிள் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோம் எழுதிப்போம். டேட் நம்பர் 9 பாருங்க, சாரீஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃபார் ஆஸ் எ ஃப்ரீ சாம்பிள் 3000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சாரியை வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். என்ன பர்பஸ்க்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம்னா சாம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எப்படி நம்ம எடுத்துக்கிட அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கலாம் செய்யணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸ்டாக் வந்து குறைஞ்சிருக்கு, அதில் நீங்கள் தெளிவாக இருக்கேன். சாரீஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீ சாம்பிள், அதாவது 3000 வேல்யூவில் அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம எடுத்துக்கோம், சாம்பிள் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம். சாம்பிளுக்கு எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும், ஸ்டாக் வந்து குறைஞ்சிருக்கும். ஸ்டாக்கு குறையிறதுக்கு பர்ச்சேஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன், ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் தான் ஸ்டாக் குறைஞ்சதுன்னா அதை பர்ச்சேஸ்ன்னு சொல்லிடணும். சரி, இந்த ஃப்ரீ சாம்பிளுக்கு எதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அதாவது என்ன அர்த்தம் என்ன மீனிங் அப்படின்னா தன்னுடைய சேல்ஸை அதோடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி தான் சாம்பிளே கொடுக்குறாங்க. நீங்கள் அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். இதை பார்த்து நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு பிடிச்சி போய் மனதில் வந்து அவங்களுடைய ஹார்ட்டில் வந்து நினச்சிடணும், அந்த ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியது, வாங்கணுங்கிற எண்ணத்தை தூண்டக்கூடியது, அதை வந்து நம்ம நினைச்சிடும் ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்குறோம். இந்த சாம்பிள் எடுத்து கொடுக்கணும்டா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ காலேஜ் வாசலெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேடிஎம்னு ஒரு பைக் இருக்குது, அந்த பைக்கை வாசலில் விட்டுட்டு நினச்சிடுறாங்க, சாம்பிள் பண்ணி நினச்சிங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க சில கிலோமீட்டர் அந்த கேடிஎம் பைக்கை ஓட்டி நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நினச்சிடுறாங்க. உடனே வாங்காட்டி கூட ஜஸ்ட் ஒரு 6-6 months கழிச்சோ இல்லை 1 year கழிச்சோ நினச்சிடுறாங்க, தன்னுடைய ஃபாதர்கிட்ட அந்த மாதிரி நினச்சிங்க கேடிஎம் பைக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. எப்படியோ ஃபியூச்சரில் அந்த சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி இப்போ எடுக்கக்கூடிய அந்த ஆக்ஷனுக்கு பதில் அந்த ஃப்ரீ சாம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரீ சாம்பிளுடைய மெயின் அட்வைஸ் என்னது, தன்னுடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி.
சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி 3000 வேல்யூல குட்ஸை வந்து நம்ம எடுத்துகிறோம், வெளியில் அனுப்புகிறோம், அதான் ஸ்டாக் குறையுது. இப்போ இந்த ஃப்ரீ சாம்பிள் கொடுத்துருந்தா கண்டிப்பாக என்ன எப்படி எடுத்துக்கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ்ன்னு எடுத்துக்கொடுக்கணும். ஏன்னா அந்த ஃப்ரீ சாம்பிளுக்கு எடுத்து கொடுக்குறது வந்து சும்மா இல்லை, அதுக்கான ஃபியூயல், மற்ற போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போ டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் உள்ளே வந்துருக்குது அப்படின்னா நம்ம நினச்சிடும் அந்த எக்ஸ்பென்சஸ் தான் எடுக்க முடியும். அப்போ என்ன பர்பஸ் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதையாகவே எடுத்துக்கிறோம் எழுதுகிறோம். 9118 சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட்டாக சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தானே, அதனால் அந்த வேலையே எழுதியில் சேல்ஸ் ப்ரொமோஷன், சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட்டாக அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அதில் அமௌண்ட் வந்து 3000 வேல்யூ இருக்கிற புக்ஸ் வந்து இருக்குது, எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து பயன்படுத்திக்கிறோம், அதில் 3000 எழுதிங்க. இப்போ சேல்ஸ் ப்ரொமோஷனுங்கிறது பிஸ்னஸ்க்கு என்ன அப்படின்னா எக்ஸ்பென்சஸ். இது எப்படி நீங்கள் சேல்ஸ் ப்ரொமோஷன் எழுதுனீங்கன்னு அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். சேல்ஸ் ப்ரொமோஷன் ஏன் எழுதுன அப்படின்னா ஃப்ரீ சாம்பிள் கொடுத்தா என்ன எதுக்காண்டி கொடுப்பாங்க, தன்னுடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி, அந்த சேல்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் அப்படியே அதை எடுத்துல இங்கிலீஷ் எழுதிருக்கேன். அது பிஸ்னஸ்க்கு எப்படி எடுக்கணும், நாமினல் அக்கௌண்ட்டாக எக்ஸ்பென்சஸ் தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது எக்ஸ்பென்சஸ்க்காண்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இது எக்ஸ்பென்சஸ், ஆனால் ஃபியூச்சர் பர்பஸ்க்கு ப்ராஃபிட் மோட்டிவோடு அதை எடுத்துகிறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இப்போதைக்கு பிஸ்னஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போதைக்கு என்ன நடக்குது, சேல்ஸ் ப்ரொமோஷன் எக்ஸ்பென்சஸ் நடக்குது. அடுத்தாலும் பிஸ்னஸ் வந்து இருந்திருக்கு, ஃப்ரீ சாம்பிள் கடத்த கொடுத்ததுனால ஸ்டாக் வந்து இருந்திருக்கு, ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸ்டாக் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு பர்ச்சேஸ் போட சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்டாக் நம்ம வாங்கணும்னா பர்ச்சேஸை டெபிட் பண்ணணும், ஒரு ஸ்டாக் நம்ம வந்து பார்த்துக்கணும் பர்ச்சேஸை ரெடியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த இடத்துல இருந்து எனக்கு என்ன செய்ய 3000 அப்படின்னு சொல்லி எழுதுங்க. டூ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட் அப்படிங்கிற மாதிரி அதில் அர்த்தம் மீனிங் வந்து பர்ச்சேஸ் வந்து ரியல் அக்கௌண்ட்டில் வார் க்ளோஸ் அவுட் அப்படின்னு கூட எழுதலாம். நீங்கள் அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எப்படி நரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, சாரி சாரீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் ஃப்ரீ சாம்பிள். சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட்டாக பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டு பீயிங் சாரீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் த ஃப்ரீ சாம்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிருக்கோம். இதை நம்ம சொல்லியிருக்கோம். இவ்வளோ தான் இல்லை, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு டிரான்சாக்ஷன் ஜேர்னல் என்ட்ரி. ஜேர்னல் என்ட்ரி நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. என்ன இதில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, தீம்ஸ் குறைஞ்சதுன்னா பர்ச்சேஸ் ஏன் கிரெடிட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி புதுசாக லேர்ன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பர்சனல் யூஸ், ப்ரொப்ரைட்டர் தான் நினச்சதாரு பர்சனலைஸுக்கு. அந்த பர்சனலைஸ்னு சொன்னாலே ப்ரொப்ரைட்டர் தான் திங்ஸோ இல்லை கேஷோ எடுத்துருப்பார் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் பர்சனலைஸ் அப்படிங்கிற அந்த டேம் வந்து எழுந்திருக்கீங்க, இன்றைக்கி லேண்ட் பண்ணியிருக்கீங்க. வேறு என்னெல்லாம் நீங்கள் லேண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சேல்ஸ் ப்ரொமோஷன் ஃப்ரீ சாம்பிளுக்கு வந்து திங்ஸ் ப்ராடக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஃப்ரீ சாம்பிளுங்கிறது தன்னுடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி, சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எனக்கு தான் நாமினல் அக்கௌண்ட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவோம், அதை டெபிட்னு சொல்கிறோம். இப்போ ஃப்ரீ சாம்பிள் இங்கே சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி என்ன நோக்கமோ அந்த நோக்கத்தை அப்படின்னு நினச்சி தெரிய வேண்டியதான் எழுதிட வேண்டியதான். சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட்டாக சேல்ஸ் ப்ரொமோஷன்ங்கிறது எக்ஸ்பென்சஸ், அதனால் அதை டெபிட் பண்ணுறோம். அடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் வந்து பிஸ்னஸ்க்கு என்ன அப்படின்னா ஸ்டாக்கு குறைஞ்சிருக்கு, டூ ரெடியூஸ்ல ஸ்டாக், அதனால் அதை நம்ம எடுத்துகிறோம், ரெடிட் பண்ணுறோம். ஸ்டாக் குறைஞ்சி போச்சு, அது வாட் க்ளோஸ் அவுட் கூட சொல்லிக்கலாம், ஆனால் ஸ்டாக் வெளியில் போகுது இல்லையா, அதனால் அதை நீங்கள் நினைச்சிடணும் அப்படியே எடுத்துக்கணும். அதனால் அதை நம்ம நினச்சிடணும், க்ரெடிட் பண்ணணும். வேறு வந்து இந்த எக்ஸல் ஃபோ இதை வந்து நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் ஜேர்னலே நம்ம பார்க்குறோம். இந்த ஜேர்னல் நான் திரும்ப நினச்சிடறேன், ரிப்பீட்டடாக எழுதுறேன். நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட் வந்து நீங்கள் கொஸ்டினாக நல்லா வாசிங்க. ஆனந்தசிய ட்ரேடர் இன் டெக்ஸ்டைல் ஃபார் த ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன் பாஸ் ஜேர்னலிஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஜனவரி 2018. ஓகே, டெக்ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸை அவர் டீல் பண்ணுறாரு. இங்கே ஷேர்ட் இருக்குது, டவல் இருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி எடுத்துக்கணும்னா, அந்த என்ன டீல் பண்ணுறாரோ அதுக்கு ரிலேட்டடாக அந்த புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா ஸ்டாக்காக கன்சிடர் பண்ணணும். திஸ் கிளாஸஸ் கம்ஸ் டு எண்ட், த கிளாஸஸ் ஓவர். ப்ரீவியஸ் கிளாஸ் ரீவியல் மீட்.